ஹாய் அண்ணா, ஐ ஹாவ் பின் ஃபாலோயிங் செலிபஸி ஃபார் 500+ days. என்னுடைய வயது 23 அண்ட் இந்த ஸ்ட்ரீக்கு அக்டோபர் 5 வந்து நான் வந்து இழந்துட்டேன். 500 நாளுக்கு மேலே கடந்துட்டு நான் வந்து ஆற்றல் விரயம் பண்ணிட்டேன். இப்போ 45 நாள். எனக்கு ரெண்டு இயர்ஸில் லைஃப்பில் என்ன பண்ணணும்னு தெரியலண்ணா. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. 2 வருஷமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், காசும் வருது. எனக்கு இந்த ஜாபில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் சுத்தமாக இல்லை, ப்ளஸ் ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நானும் கோர்ஸு வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணாலும் வீக்கெண்டு கூட படிப்பேன், ஆனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ப்ளஸ் நான் செலிபஸி ரொம்ப நாள் இருக்க எனக்கு லஸ்ட் ஃபார் மணி, கேர்ள்ஸு, வேர்ல்ட்லி திங்ஸு, உலக ஆசைகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஸோ எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, டேலண்ட் அண்டு ஒரு பிடிச்ச வேலைன்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ இயல்பாக என்ன வருதோ அதை என்ஜாய் பண்ணி பண்ணுறது. இப்போ எனக்கு சும்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பட் எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஃபேமிலி. ஸோ கமிட்மெண்ட்ஸில் ஃபுல்ஃபில் பண்ண நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் நல்லா இருக்கும். மை கரண்ட் மைண்ட் செட் இஸ் இந்த வேலையை செஞ்சு என்ன பண்ண போகிறோம், அண்ட் மணி வச்சு பேரண்ட்ஸை நல்லா பார்த்துக்கணும்னு தோணும், அவ்வளோதான். ஃபோன், பைக், கார் எக்ஸெட்ரா வாங்கணும்னு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னுடைய அப்சர்வேஷன், இந்த சொசைட்டி வந்து ப்ரொடியூசிங், இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுகளை உருவாக்குது. பள்ளிக்கூடம் போய், காலேஜுக்கு போய், வேலைக்கு போய், கல்யாணம் பண்ணி ஃபைனலி இறந்து விடுவது. இந்த வேலை, இந்த ஹோல் ப்ராசஸ்ஸை வந்து மனிதன் வந்து நாட் ஏபிள் டு திங்கிங், அவங்க என்ன அப்படின்னா அவங்க திங்க் பண்ணுறதே கிடையாது. எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதையவே பண்ணிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எங்கே ஓடுறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. ஒரு நல்ல விஷயம் என்ன என்றால், எனக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்னால் பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா இல்லை எப்படி கண்டுபிடிப்பது? எனக்கு யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது. தட் நம்பிக்கை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தரும்னு நான். ஆனால் நம்ம அதை தேடணும்ல. ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. இந்த கொஸ்டினை வீடியோவில் படிங்க. நான் வந்து உங்களை மீட்டிங் அப்போ பார்த்தேன், நவம்பர் 13 பொள்ளாச்சியிலிருந்து. நானும் 3 நண்பர்களும் வந்தோம். நீங்கள் கூட ஒரு நாள் உங்கள் கார்டனில் பேசலாம்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, நண்பர்களுக்கு இருக்குது. வாழ்க வளமுடன் சகோதரர் ரோஹித். அன்பான சகோதரரே, இந்த கேள்வி பலருக்கும் இருக்குதான். இந்த உலகம் வந்து மனிதன் வந்து ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டை வந்து உலகம் முழுக்கும் பரவி ஒரு சிலரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால, மனிதர்கள் தன்னை உணரும் பக்குவத்திலிருந்து விடுபட்டால் தான் அது செம்மறியாடுகளாகவே இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, பல சதிகள் நமக்கு மனிதனுக்கு மனிதனே எதிரியாகி மனிதனை செம்மறியாடுகளாக மாற்றி உண்மை மறைந்து கலிகாலத்தின் உச்சக்கோர தாண்டவங்கள் வெளி உலகத்தில் நிகழ்ந்துட்டே இருக்கு. புரிஞ்சுங்களா? வெளி உலகத்தில் நீங்கள் என்னதான் பண்ணீங்கன்னாலும் நிறைவு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அம்பானியும் ஓடுவான், அதானியும் ஓடுவான், எவன் நிற்க போகிறது கிடையாது. அவன் பின்னாடி எல்லாரும் ஓடுவாங்க. அவங்க பின்னாடி ஓட்டுவதற்காகவே தலைவர்களும் ஓட்டிட்டு போவாங்க. அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்காக எல்லோரையும் பகடை காய்களாக பயன்படுத்தி கொண்டு இந்த உலகமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைதியற்ற உச்சகட்ட ஒரு நாள் எரிஞ்சு போயிடும். கலிகாலத்தின் உச்சத்தில் எல்லாமே அழிந்து மண்ணோடு மண்ணாக மாறும். ஆச்சுங்களா? கோடியில் ஒருவர் உண்டு பொழைச்சி வெளியில் வருவாங்க. உங்களை மாதிரி இந்த வீடியோ, இந்த நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மாதிரி ஒரு சிலர் தப்பிச்சு வெளியில் வரலாம், வாய்ப்பு இருக்குது. உங்களை மாதிரி தெளிவாக இருந்து உஷாராக இருக்கிறவங்களாம். அப்போ இந்த உலகத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கும் இந்த காலத்தில் வாழும் பெண்களுக்கு வந்து இந்த உண்மையை, ஆண்களை இறைவனின் பிரதிநிதியாக இருக்கும் ஆண்களை மதிப்பது என்பது தவறான விஷயமா பதிய வைத்து வளர்க்கப்படுகிறார்கள். புரிஞ்சுதுங்களா? ஒரு காலத்தில் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிற, கல்லானாலும் கணவன் புல்லான அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்து, அத்தான்னா இறைவன், அத்தான்னா கணவன். ஆச்சுங்களா? அந்த மாதிரி அந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பை ரொம்ப கொலாப்ஸ் பண்ணியாச்சு. அதுவும் போயிடுச்சு. ஒரு விதத்தில் வந்து அது வாழவே முடியாது. சில வருடங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலே பெரிய விஷயமாட்ட இந்த காலத்தில் மாறிட்டு இருக்கு. ஆச்சுங்களா? இதெல்லாம் ரொம்ப மோசம், இன்னும் மோசமாயிட்டே போகும். நீ அடுத்த தலைமுறையில் எப்படி வாழ போகிறாங்கன்னு நினச்சா பயமாக இருக்கு. வாழ்க்கையில் எதிர்காலமே இல்லைங்கிற ஒரு மனநிலை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உண்மை என்ன? இப்போ இந்த சமயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் நீங்களாம் 500-600 நாள் கடந்த சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் உண்மையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அப்போது ஒருத்தருக்கு ஒரு வேலை இயல்பாக வரும் அப்படிங்கிறது வந்து அது நீங்கள் எளிமையாக விரைவில் நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. அது பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வராத வேலையே இருக்காது. நீங்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறனால உங்களுக்கு எது ஆர்வம் இருக்கோ நீங்கள் அதில் இயல்பாக இறங்கி அதை செய்ய ஆரம்பித்தாலும் உலக கடமைகள் இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றிங்க. இப்போது பெற்றவங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆச்சுங்களா? பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பையன் நல்லா இருந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க.
ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டே ஒருத்தருமே உருப்படியே வாழ்றது இல்லை. சரிங்களா, மற்றவங்களுக்கு பார்த்துக்கிற அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு 10 லட்சம் வேணுமோ 5 லட்சம் வேணுமோ அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்றதுக்குன்ட்டு அதை சம்பாரிச்சு கையில் கொடுத்துட்டா வெளியில் வர்ற அறிவே இல்லை. அதே மாதிரியே தான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மனைவிக்கு இப்போ குழந்தைகளுக்கு வீடு இருக்கு, ஒரு ரெகுலர் வருமானம் இருக்குது, இதெல்லாம் ஓர்ஸ் பண்ணிட்டோம் சரி இவன் இறைவனை நோக்கி போகலாங்கிற அறிவே கிடையாது. இன்னும் 1 வருஷம் இன்னும் 2 வருஷம் அப்படின்ட்டு சுய இன்ப பித்தலாட்டத்தில் மூழ்கி தன்னையே அழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன்று இந்த மாதிரி வந்து உலக வாழ்க்கைக்குள்ளே இருந்தால் அதை அதுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது ஒரு தெளிவும் வரப்போறது இல்லை. ஆனால் அதில் இருந்துட்டே விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வெளியில் வரலாம், அது உங்களால் முடியும், அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குது. ஆச்சுங்களா, வெளி உலக மாயைன்னு தெரியும், ஆனால் அந்த மாயைக்குள்ளே போய் சிக்க வச்சிரும் இந்த வெளி உலகம். ஆச்சுங்களா, இந்த மாயைக்குள்ளே சிக்க வச்சிரும், அது வேறு வழி இல்லை அப்படிங்கிற அளவில். ஆகவே நீங்கள் உஷாராக இருங்க, பிரம்மச்சரியத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தரும் ஒன்றும் அசிச்சர முடியாது. ஸ்ட்ராங்காக இருங்க, விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்ருங்க, வாய்ப்புகள் இயல்பாக இறைவன் உங்களுக்கு உருவாக்குவார். புரிஞ்சுதுங்களா, இந்த எண்ணங்களை இறைவன் கொடுக்குறான்னாலே அதுக்கான வாய்ப்புகளையும் இறைவன் கொடுப்பார்.